அரண்மனை 4 வெற்றிக்கு அப்புறம் டைரக்டர் சுந்தர் சி கலகலப்பு 3-ஐ டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, சுந்தர் சி தமன்னாவை லீடா வச்சு ஒரு ஹாரர் காமெடி மூவி டைரக்ட் பண்ண போறாரு. அநேகமா இது அரண்மனை பார்ட் 5-ஆ இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல வைகை புயல் வடிவேலு காமெடியா நடிக்க போறாரு. கலகலப்பு 3-க்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்னொரு சைடு சுந்தர் சி டைரக்ஷன்ல சுந்தர் சியும் வடிவேலுவும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. இந்த மூவி ஒரு காமெடி த்ரில்லர் மூவியா உருவாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல சுந்தர் சியோட கனவு படமான சங்கமித்ரா மூவியையும் சுந்தர் சி ரீஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. பட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்றது தெரியல. பட் சூப்பர் ஹிட் காம்போவா அமைஞ்ச வடிவேலு அண்ட் சுந்தர் சி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க அப்படின்றது உறுதி. சுந்தர் சி அண்ட் வடிவேல் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வின்னர், கிரி, தலைநகரம், லண்டன், 2 நகரம்னு பல படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படங்களோட காமெடிஸ் எல்லாமே சூப்பர் ஹிட். சோ 14 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த சூப்பர் ஹிட் காம்போவான ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறாங்க. சோ கண்டிப்பா கைப்புள்ள நாய்சேகர் வீரபாகுனு இந்த படத்திலேயே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் காமெடி கேரக்டரை வடிவேலு உருவாக்குவாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. சுந்தர் சி அண்ட் வடிவேலு காம்பினேஷன்ல வந்த காமெடிஸ்ல உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான காமெடி என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கிளியர் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.